हेलो फ्रेंड्स, वेलकम टू रेवास किचन। इनके नम किचन पाकपर अब सूपरान टेस्टियान मोदी लड्डू एप्डी पाकपो रोम सिंपल ईसिया से ना साफ्टा मोदी लड्डू से ना इनक्रीडियंट्स अभी वांग वीडियो को वेलकम टू रेवास किचन। 300 ग्राम அளவுக்கு கடலை மாவு எடுத்துர்க்கேன். நான் எஸ்எம்டி கடலை மாவு தான் பயன்படுத்திருக்கேன். இத நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கப்ல 1 கப் அளவுக்கு வந்துச்சு. அது கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு இருந்துச்சுங்க. தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சுக்கலாம். நிறைய தண்ணி ஊத்திராதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம கரைச்சு எடுத்துக்கலாம். फर्स्ट एपूमें लड्डू से ना मव वो सलीचिकन तुम मोतम ऊती पेसेज इतकू ना आरेंज कलर फुट कलर सेक ना केसरी पउडर एट ना सेक ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே ஸ்வீட் செய்யறப்ப ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் அப்படினா ஸ்வீட்டை வந்து நல்லா என்கேஸ் பண்ணி காமிக்கும். அதுக்காக தான் கொஞ்சமா கேசரி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். என்ன மோதி லட்டு அப்படினாலே நமக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கணும். அதுக்காக தான் இப்ப இந்த அளவுக்கு பதத்துல நல்லா கரைச்சுக்கலாம். இப்போ நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வரமா இருக்கட்டும். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சமா ஊத்தி பார்க்கலாங்க. இப்போ நல்லா வருங்க, உப்பி வருது. நான் சோடா உப்புல எதுமே சேர்க்கல. இப்போ லட்டு பூந்தி பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம கரண்டி இருக்கு, அரை கரண்டி. அதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம். மாவு வந்து நம்ம கரெக்ட்டா வந்து கரைச்சின்றதால பூந்தி வந்து நமக்கு முத்து முத்தா எந்திரிக்கும். அவ்வளவுதான், ஒரு 2 நிமிஷத்துல நம்ம எடுத்துறலாங்க. ரொம்ப மொருக விட்டற கூடாது, அப்புறம் நமக்கு காரா பூந்தி மாதிரி ஆகிரும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லயே நம்ம நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே ஒவ்வொரு பேட்சா ஊத்தி எல்லா பூந்தியையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா பூந்தியும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பங்குக்கு நான் 2.5 பங்கு அளவுக்கு சர்க்கரை எடுத்துர்க்கேன். ஒரு பங்கு கடலை மாவுக்கு 2.5 பங்கு எடுத்துர்க்கேன். உங்களுக்கு 2 கப்பே கரெக்டா இருந்துச்சு, சரியா இருக்கு அப்படினா அதை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை எடுத்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம பாகு பதம் எதுவும் தேவை இல்லைங்க. சக்கரை ஜஸ்ட் நமக்கு கரஞ்சா போதும். சக்கரை இருக்கிற அளவுக்கு எடுக்கிறதுக்காக நான் கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறேன். ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்தோம்னா அந்த சக்கரை இருக்கிற அளவுக்கு எல்லாமே வந்துரும். அது காஞ்சிட்டு இருக்கிற இதுல வந்து நம்ம பூந்தியை மிக்ஸில வந்து ஒரு சுத்தி சுத்தி எடுத்துக்கறேன். இப்போ எடுத்த பூந்தியை வந்து மிக்ஸில பல்ஸ் மோல்ல விட்டு ரெண்டு டைம் மட்டும் பல்ஸ் பண்ணீங்கனா போதும். இப்போ சக்கரை நல்லா கரஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பூந்தியை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போவும் கொஞ்சமா நான் கேசரி பவுடர் கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரெண்டு பேட்சா அரைச்சிருந்தேன், அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு பாகு பதமெல்லாம் எதுமே தேவை இல்லைங்க. சக்கரை வந்து ஜஸ்ட் நமக்கு தண்ணியில கரஞ்சா போதுமானது. இப்போ சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதல கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா அந்த தண்ணி எல்லாம் நல்லா இழுத்துட்டு நல்லா வெந்து வந்துரும். இப்போ கொஞ்சமா ஏலக்காய் வந்து மிக்ஸில அடிச்சு வச்சிருந்தேன், அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா முந்திரி திராட்சையை நம்ம சேர்த்துக்கலாம். மோதி லட்டுனாலே வெள்ளரி விதை சேர்ப்பாங்க. நான் வந்து இங்கிட்ட வெள்ளரி விதை இல்லாதனால முந்திரி பருப்பு மட்டும் நல்லா சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு
நல்லா வறுத்திட்டு இப்ப லட்டு கூட சேர்த்துக்கலாம் வெள்ளரி விதை இருந்துச்சு அப்படினா லட்டு புடிக்கும் போது நம்ம உள்ள சேர்த்து புடிச்சுக்கலாம் இப்ப பூந்தி நமக்கு நல்லா வெந்து வந்திருச்சு லட்டு ரெடி ஆயிடுச்சு இப்ப முந்திரி பருப்பை நம்ம உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டு மிதமான தீயில மிதமான சூட்ல இருக்கும் போதே சின்ன சின்ன உருண்டையா புடிச்சுக்கலாம் கையில வந்து கொஞ்சமா நான் நெய் தடவிக்கிட்டு உருண்டை புடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட எனக்கு 45 50 லட்டு வந்துச்சுங்க நான் எடுத்துக்கிற அளவுக்கு 300 கிராம் அளவுக்கு 50 லட்டு வரும் இந்த மாதிரி சைஸ்ல புடிச்சீங்கனா கரெக்ட்டா உங்களுக்கு 50 லட்டு வரும் मेरे अव्लो टेस्टाच नम्बर बेकरल वांगे ना साफ्टा और वारे वोचिक कव्लो नईसा ना मिन मिन सापो टेस्टाचे एल लड्डे नम्बर पिछड़ेकल रोम सिंपला जस्ट और पते निम्स सूपरान मोदी लड्डू नमक रेडी आ கண்டிப்பா மறக்காம உங்க வீட்ல இந்த ரெசிபியை நீங்களே செஞ்சு பாருங்க பாருங்க இவ்ளோ சாஃப்ட்டா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸ்லயோ ஒரு டப்பாலயோ போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா ஒரு 5 நாள் வரைக்கும் உங்களுக்கு அதே சாஃப்ட்னஸோடவே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு லட்டு பிச்சு கட்டறேன் பாருங்க ना नै वो रे स्पून अलव सेतर इतक अधिकमेपा सूपरान मोदी लट्टू रेडी आज रेसीपी से पांग थैंक्यू।